மறந்து விட்டோம் என்ற குற்றச்சாட்டுக்கு இனி இடமில்லாமல் பல செயற்திட்டங்களை இன்று திறந்து வைக்கின்றோம். திரு தியாகராஜாவுக்கு இங்கு இருக்கின்றார்கள் தெரியாது. அவர்தான் நாங்கள் அதிகமான பவுனியாவை கவனிப்பதில்லை என்று கூறுவார். இனி அவர் அவ்வாறு கூறுவார் என்று நான் நினைக்கவில்லை. இன்று பலவற்றை நாம் தொடர்ந்து செய்து வருவோம். ஒரு கிராமம் நகரமாக மாறுகின்ற போது படிப்படியாக வளர்ச்சியுற்று நகரமயமாக்கப்படலாம், அல்லது நன்கு திட்டமிட்டு அந்த நகரம் எவ்வாறு அமைய வேண்டும், கடை தொகுதிகள் எங்கு அமைய வேண்டும், பஸ் நிலையம் எங்கு அமைய வேண்டும். இப்பொழுது பஸ் நிலையத்தில் அமைப்பது பிற்பாடு கூட பிரச்சனைகள் இருக்கின்றன. திணைக்களங்களுக்கான காலி பங்கீடுகள் எந்த வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அனைத்து விடயங்களையும் திட்டங்களுக்கு அமைவாக நடைமுறைப்படுத்தப்படலாம். அவ்வாறு திட்டமிட்டு தோட்டம் பெறுகின்ற நகரங்கள் சிறப்பானவையாக அமைவன. பவுனியா நகரம் அவ்வாறான ஒரு சிறப்பை அடையக்கூடிய நிலையில் இருந்த போதும் பட்டுவாகல் இறுதி யுத்தத்தை தொடர்ந்து லட்சக்கணக்கான மக்கள் சாரி சாரியாக இடம்பெயர்ந்து பவுனியா நகர்பகுதியையும் செட்டிக்குளம் பகுதியையும் சென்றடைந்த போது அவசர அவசரமாக மேற்கொள்ளப்பட்ட பல அபிவிருத்தி பணிகள் பல குழப்பங்களை உருவாக்கிவிட்டன. பவுனியா நகரம் ஒரு திட்டமிடப்பட்ட ஒழுங்கமைப்பட்ட நகரம் என்றே கூற வேண்டும்.